லோக்கி என்ன சொல்லுவாருன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து டிஸ்ட்ராக்ஷன் டைம், அப்பகாலிப்ஸ். சோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணாலும் அவங்க அழியறது அழியறது தான், இது வந்து எந்த டைமையும் வந்து மாத்தாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க திடீர்னு நடுவில் ஓடி போயிட்டு எல்லாரையும் வந்து டிஸ்ட்ராக்ஷன் பண்ணுவாரு. என்ன சொல்லாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த வேல்கனை வெடிக்கும் போது நீங்களா சாவ போறீங்களா அப்படின்ற மாதிரி எல்லாம் கத்திட்டு இருப்பாரு. பட் அது வந்துட்டு டைம் வந்து எதுவுமே பாதிக்காது. சோ அப்பதான் மொபியஸ்க்கு வந்து புரியும், ஓகே லோக்கி சொல்றதுலயும் வந்து ஒரு பாயிண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் மறுபடியும் வந்து டிவி ஆபீஸ்க்கு வருவாங்க. வந்துட்டு மொபியஸும் லோக்கியும் வந்து ஒரு சின்ன கான்வர்சேஷன்ல போயிட்டு இருப்பாங்க. அப்ப லோக்கி சொல்ற ஒரு விஷயம் வந்து மொபியஸ்க்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகும். அதாவது ஃபர்ஸ்ட் எபிசோட்ல வந்து இந்த மினிட் மேன்ஸ்லாம் செத்த இடத்துல வந்து ஒரு சாக்லேட் கிடைக்கும் மொபியஸ்க்கு. அந்த சாக்லேட்டை தான் வந்துட்டு மொபியஸ் ஒரு லீடா எடுப்பாரு. அந்த சாக்லேட் வந்து எப்ப தயாரிச்சாங்க அப்படின்ற மாதிரி செக் பண்ணி பார்ப்பாங்க. அந்த சாக்லேட் வந்து 2040 to 2050 தான் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணிருப்பாங்க. சோ இதுக்கு நடுவுல நடந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் என்ன அப்படின்றத பத்தி ஒரு லிஸ்ட் எடுப்பாங்க. அப்படி தேடும் போது தான் வந்து ஒரு ஸ்ட்ராம் வந்து ஒரு ஊரே அழிச்சுது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த கண்டுபிடிப்பாங்க. சோ கண்டிப்பா லோக்கி வந்து அங்க இருக்கலாம் அப்படின்றத கெஸ் பண்ணி அந்த டைம் பீரியடுக்கு வந்து அவங்க போவாங்க, 2050 போவாங்க. அங்க வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்கும், அதுக்குள்ள வந்து டிவிஏ ஆட்களோட லோக்கி மொபியஸ் எல்லாருமே போவாங்க. அங்க போயிட்டு மொபியஸ் வந்து தனியார் கொஞ்சம் சர்ச் பண்றதுக்காக போயிடுவாரு. லோக்கி கூட இருக்கிற டிவிஏ கமாண்டர் வந்து ஈவில் லோக்கி வந்து மேனிபுலேட் பண்ணி அவர் உடம்புக்குள்ள இருந்து இந்த லோக்கி கிட்ட வந்து ஈவில் லோக்கி பேசிட்டு இருப்பாரு. ஈவில் லோக்கி கிட்ட லோக்கி என்ன சொல்லுவாருன்னு பாத்தீங்கன்னா, நான் டிவியை வந்து கைப்பற்ற போறேன், நீ என் கூட சேர்ந்துரு அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பாரு. பட் ஈவில் லோக்கி வந்து என்ன சொல்லுவாருன்னா, இல்ல நான் இதுக்கெல்லாம் வரல, என்னோட டிசைரே வேற அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாரு. அண்ட் அந்த டைம்ல லோக்கி என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, அவரோட வந்துட்டு ஈவில் லோக்கியோட ஒரு சின்ன பேட்டில் மாதிரி இருக்கும், ரெண்டு பேரும் கொஞ்சம் அடிச்சுப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம சைட்ல பாத்தீங்கன்னா இந்த ரீசெட் மிஷின் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து கனெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. எல்லாத்தையும் வந்து ஒன்னா வந்து அந்த ஈவில் லோக்கி கனெக்ட் பண்ணி வச்சிருப்பாரு. அண்ட் இது எதுக்குடான்ற மாதிரி நம்ம யோசிச்சுட்டே இருப்போம். இங்க வந்து ஒரு பக்கம் ஃபைட் நடந்துகிட்டே இருக்கும். அந்த ஃபைட்டோட எண்ட்ல என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, லோக்கியால ஈவில் லோக்கிய வந்து அட்டாக்கே பண்ண முடியாது, ஏன்னா ஈவில் லோக்கி பயங்கர ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. மொபியஸ் வந்து ஒரு டீமோட இன்னொரு பக்கம் போயிருக்காருல, அவர் வந்து ஒரு பொண்ணை மீட் பண்ணுவாங்க. அவங்க யாருன்னா வந்துட்டு எபிசோடோட ஸ்டார்டிங்ல வந்து ஈவில் லோக்கி கடத்திட்டு போனாங்க, அந்த பொண்ணு வந்து அங்க பயந்து போய் உட்காந்துட்டு இருப்பாங்க. அவங்க ஒரு விஷயம் சொல்லுவாங்க, அதாவது டைம் கீப்பர்ஸ் எப்படி ரீச் பண்ணும் அப்படின்ற விஷயத்த வந்து நான் சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லுவாங்க. சோ இந்த பக்கம் என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, அந்த பாம்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒரே நேரத்துல ஆக்டிவேட் பண்ற மாதிரி செட் பண்ணி வச்சிருப்பாங்கல்ல, அந்த டைம்ல வந்துட்டு ஈவில் லோக்கி யார் அப்படின்றத வந்துட்டு ரிவீல் பண்ண போறாங்க. ஈவில் லோக்கி வந்து அந்த இருட்டுல இருந்து அப்படியே வெளியே வருவாங்க. வந்துட்டு அப்படியே அந்த ஹூடியை வந்து ரிமூவ் பண்ணுவாங்க. பார்த்தா அந்த லோக்கி வந்து ஒரு பொண்ணு, அதாவது மினிட்மென்ஸ கொண்டுட்டு இருக்க ஈவில் லோக்கி அப்படின்னு சொல்லப்படுறவங்க வந்து ஒரு பொண்ணு. அவங்களும் வந்து லோக்கி மாதிரியே ட்ரெஸ் பண்ணிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம லோக்கிக்கு வந்து ரெண்டு ஹார்ன்ஸ் இருக்கும், அவங்களும் ஒரு சின்னதா ரெண்டு ஹார்ன்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. லோக்கிக்கே வந்து பயங்கர ஷாக்கா இருக்கும், என்னடா இது, நம்ம வந்து ஒரு பொண்ணா இருக்கோமே அப்படின்ட்டு. சோ லோக்கியா வந்து அவங்களை ரொம்ப ஷாக்கா பாத்துட்டு இருப்பாரு. அது மட்டும் இல்லாம அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த ரீசெட் இது இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே வந்து ஒரே நேரத்துல ஆன் பண்ணி விட்டுருவாங்க. அது எல்லாமே வந்து ஒரு பாம் மாதிரி ரெடி பண்ணி அதை ஆன் பண்ண உடனே அந்த சாக்ரேட் டைம் லைன் வந்து பயங்கரமா கொலாப்ஸ் ஆயிடும். அங்க டிவியில இருக்கிறவங்களாம் வந்துட்டு அடா என்னடா இது இப்படி ஆகிட்டு இருக்கே அப்படின்ற மாதிரி பயங்கர கன்ஃபியூஷன் ஆயிடுவாங்க. அண்ட் சீனோ வந்து பயங்கர த்ரில்லிங்கா போயிடும், அடுத்தது என்னவா போகுது அப்படின்ற மாதிரி. அது மட்டும் இல்லாம அந்த ஃபீமேல் லோக்கி வந்து அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவாங்க. மொபியஸ் வந்து தேடிட்டு வருவாரு, லோக்கியை தேடிட்டு வருவாரு. அப்ப வந்து அந்த டைம் போர்ட்டல் வந்து ஓப்பன்லயே தான் இருக்கும். லோக்கி வந்துட்டு அப்படியே நின்று அந்த டைம் போர்ட்டலே பாத்துட்டு இருப்பாரு. மொபியஸ் வந்து லோக்கி போயிடாத அப்படின்னு கத்துவாரு. உடனே லோக்கி என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஃபீமேல் லோக்கி பின்னாடியே வந்துட்டு துரத்திட்டு போயிடுவாரு. டைம் போர்ட்டல் க்ளோஸ் ஆயிடும். செகண்ட் எபிசோட்லயே வந்து பயங்கர த்ரில்லிங்கா வந்து முடிச்சிருப்பாங்க. அண்ட் சாக்ரேட் டைம் லைன் என்ன பண்ண போறாங்க, லோக்கி வந்து இந்த ஃபீமேல் லோக்கியை பிடிச்சாரா, மொபியஸோட நிலைமை என்ன ஆக போகுது, இது எல்லாமே வந்து தேர்ட் எபிசோட்ல தான் நமக்கு தெரியும். சோ அது வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம். சோ இதோட நான் கிளம்புறேன். டாடா, பை பை.